தம்பி வாவா விடே, வா தகுடே. தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் அருவிகளின் நகரம் என போற்றப்படும் குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் மழையின் காரணமாக நீர்வரத்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஐந்தருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பழைய குற்றாலம் வனப்பகுதியில் ஏற்பட்ட கனமழை காரணமாக பழைய குற்றாலம் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஏராளமானோர் குளித்துக் கொண்டிருந்தது. குறைவான தண்ணீர் விழுந்த பொழுது குளித்துக் கொண்டிருந்த மக்கள் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அருவியில் தீவிரத்தை அதிகரித்ததை தொடர்ந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தனர். அப்பொழுது திருநெல்வேலியைச் சேர்ந்த குமார் என்போரின் குடும்பத்தைச் சேர்ந்த அஸ்வின் என்கின்ற 17 வயது சிறுவன் அந்த வெள்ள நீரில் சிக்கிக் கொண்டார். இப்போது அவரை தேடும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவ இடத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் அந்த காணாமல் போன சிறுவனின் குடும்பத்தினர் அங்கு அழுதபடியே நின்று கொண்டிருக்கின்றனர். இந்த இடம் பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறது. மாமா, அந்த லேடிஸ மட்டும் கூப்பிடுறேன். அந்த ஒரு பொம்பளையாள வண்டி முடிஞ்சு